அனைவருக்கும் வணக்கம். இனி நாம இந்த பகுதியில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரம்ம முகூர்த்தத்தோட சிறப்புகள் என்னென்ன அப்படின்றத முழுமையாக இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது காலையில் 3 மணி முதல் 5 மணி வரையாகும். பிரம்மனுடைய பத்தினி சரஸ்வதி தேவி விழித்து செயற்படும் நேரம் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது நம்பிக்கை. இதனால இந்த நேரத்தில் சரஸ்வதி யாமம் எனவும் அழைக்கப்படுது. மனதின் பிரச்சனைகளை அகற்றவும், இறைவனின் அன்பில் மனதை நிலைநிறுத்தவும் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான நேரம் தான் இந்த பிரம்ம முகூர்த்த நேரம். இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது பிரம்மா சிவபெருமான நினைத்து அற்புத வரங்களை பெற்றதுனால பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிற வழக்கு வந்திருக்கு. படைப்பு கடவுளான பிரம்மா நீண்ட காலமாக உறங்கி விட்டதுனால அவரை உறக்கத்திலிருந்து எழுப்பிய சிவபெருமான் இந்த கலியுகத்தை, அதாவது பிரம்மாவோட இரவை, பிரம்மாவின் பகலாக்க வேணும், அதாவது சத்யுகம் அப்படின்ற உலகத்தை இந்த பூமியில் ஏற்படுத்த வேணும் அப்படின்னு பிரம்மாவிற்கு கட்டளையிட்டார். அதன்படி தன்னுடைய நிலையில உறங்கி கொண்டிருந்த பிரம்மாவும் விழித்து படைந்து இறைவன் சிவபெருமான் பிரார்த்திக்க அவரிடம் வரங்களை பெற எந்த நேரம் உகந்தது அப்படின்னு கேட்க, சிவபெருமானும் பூமியோட கணக்குப்படி அதிகாலை நேரம் என்னை நினைக்க என்னிடமிருந்து அளவிட முடியாத சக்தியை பெற நினைத்த காரியத்தை சாதித்து கொள்ள அதிகாலை நேரத்தையும் சந்தியா காலம் அப்படின்னு சாயங்காலம் வேலையையும் பயன்படுத்தி கொள்ள கட்டளையிட்டார். பிரம்மாவும் அதன்படி பூமியின் கணக்குப்படி நாள் முழுவதும் இறைவனுடைய நினைவில் இருந்தாலும் அதிகாலை அப்படின்ற பிரம்ம முகூர்த்தத்தையும் சந்தியா காலத்தையும் மிக சிறப்பான பயிற்சிக்காக சிவபெருமான் கட்டளைப்படி பயன்படுத்தினார். பிரம்மாவே இந்த அதிகாலை நேரத்தில் சிறப்பு பயிற்சி செய்வதனால அவரோட பெயராலேயே பூமியின் கணக்குப்படி அதிகாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த நேரத்தில் நாமளும் விழித்திருந்து குளித்தோ முடியாதவர்கள் கை கால்களை அலம்பி பல் துலக்கி தன்னை நெற்றியின் மத்தியில் வசிக்கும் ஒரு ஒளியான ஆத்மா அப்படின்னு உணர்ந்து பரமாத்மா சிவன் ஒரு உடலற்ற ஒளியாக நினைவு செய்ய பிரம்மா எந்த சக்தியை அடைந்தாரோ அப்படிப்பட்ட அளவிட முடியாத சக்தியை ஈஸ்வரனிடமிருந்து நாமளும் பெற முடியும். சூரியன் உதித்தெழுவதற்கு 48 நிமிடங்களுக்கு முன்னாடி காலை 4 மணியிலிருந்து 6 மணி வரை இருக்கக்கூடிய காலம் பிரம்ம முகூர்த்த நேரம். பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது பிரம்மன் அப்படின்னாலே நான்முகனை குறிக்குது. சிவபெருமானுடைய பெருங்கருணையினால் தான் படைத்த தொழிலை புரியும் நான்முகன் தன்னுடைய நாவல சரஸ்வதியை அமரச் செய்து 24 கலைகளையும் படைத்தாரு. பிரம்ம முகூர்த்தத்தில் திருமணம் செய்வது, மேலும் பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டு கிரக பிரவேசம் செய்வது போன்ற சுப காரியங்கள் நடைபெற்றா அங்கே சுபத்தன்மை ஏற்படும். அவ்விடம் எவ்வித அமங்கலமும் ஏற்படாது, மங்களம் குடிக்கொள்ளும். அதனால் பிரம்ம முகூர்த்தத்தின் மகத்துவம் பற்றி முழுவதாக தெரிந்து கொள்ள வேணும் அப்படின்னு ஆவல் எல்லாருக்குமே இருக்கும். காலை 4 மணி முதல் 6 மணிக்குள்ளான வேலை பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது. இரவில் உறங்கும் உயிர்கள் மீண்டும் எழுந்திருப்பதே மரணத்திற்கு ஒத்திகை போன்றது. கிட்டத்தட்ட பார்த்தா அது மறுபிறவிதான். அதனால் ஒவ்வொரு நாளும் காலையில் மறுபிறவி பெறுவதை சிருஷ்டி அப்படின்னு சொல்லலாம், அதாவது படைத்தல் அப்படின்னு சொல்லலாம். இந்த தொழிலை சிவபெருமானின் பெருங்கருணையால் செய்பவர் தான் பிரம்மா. அதனால் இவருடைய பெயரால் விடியற்காலை பொழுத பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு வைத்துக்கொள்கிறாங்க. பிரம்ம முகூர்த்த வேலைக்கு திதி, வார, நட்சத்திர, யோக தோஷங்கள் கிடையாது. இது எப்போதுமே சுப வேலைதான். இந்த நேரத்தில் எழுந்து குளித்து இறை வழிபாட்டை செய்ய வேணும். பிறகு நமது வேலைகளை செய்ய துவங்கினால் அன்று முழுவதும் உடலும் உள்ளமும் உற்சாகத்துடன் இருக்கும். நாம் தொடங்கும் செயல்கள் எல்லாமே வெற்றியாக தான் இருக்கும். பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபடுவதன் மூலமாக சகல சௌபாக்கியங்களையும் பெற முடியும் அப்படின்றது ஐதீகம். உபாசனைக்கு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்க வேணும் அப்படின்றது முக்கியமானதொரு கடமையாகும். இந்த காலம் ஜீவன்களை எழை செய்வது போல மந்திரங்களையும் எழை செய்யுது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த தகவல் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்கள் நம்மளுடைய சேனலில் வர இருக்குது. அதனால் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.